ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கனடாவோட இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் இன்றைக்கி நான் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாபிக் வந்து யூடியூப்ஸில் பார்த்துட்டு அந்த லிங்கை வந்து நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்து இந்த டாபிக் வந்து எங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஒன்று ரெண்டு பேர் இல்லை, நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து அந்தளவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த டாப்பிக்கில் வந்து ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராமுக்கு வந்து முக்கியமாக நமக்கு பிளாக்கராக இருக்கிற, அதாவது ஒர்க் பர்மிட்டுக்கு பிளாக்கராக இருக்கிற எல்எம்ஐயே தேவையில்லை, அது போக ஐஇஎல்டிஎஸ் தேவையில்லை. ஐஇஎல்டிஎஸ் வந்து யூஸ்வலாக எந்த ஒர்க் பர்மிட்டுமே தேவையில்லை, பட் அதுவும் தேவையில்லை. அது போக இதோட ப்ராசஸிங் டைம் பார்த்திங்கன்னா 2 weeks தான் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்றது தான் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமா இல்லையா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்குறது. பட் இது நிறைய பேர் வந்து இதை கேட்டதுனால சரி ஃபஸ்ட்டு இதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில். ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோவில் போயிட்டு இந்த ஐஎம்பி, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து உண்மையிலேயே நமக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, அப்படி யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து வீடியோவோட லிங்க் அனுப்புனாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். அது போக வந்து ஐஆர்சிசியில் அது அந்த டாபிக்ஸ் பற்றி நிறையா படித்தேன். ஸோ இது பார்க்கும்போது இவங்க மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஒர்க் பர்மிட், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராம் ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து எல்எம்ஐயை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக எம்ப்ளாயர் போர்ட்டலில் உங்களோட யாருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்களோ அந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயர் போர்ட்டலில் அவங்களோட ஆஃபர் சப்மிட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் வாங்கி அதை வச்சு அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து 2 weeksில் நடந்துடும். அது போக இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்எம்ஐக்கு வந்து ஃபீஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இந்த ஐஎம்பிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ சம் ஆவரேஜாக ஒரு $280 கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஐஆர்சிசி வந்து அவங்களோட பேஜில் இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ அந்த எல்லாவோட யூடியூப் சேனல்ஸ்லையும் இது தான் சொல்கிறாங்க. ஐஆர்சிசியில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் படிக்கும்போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோதானா, அப்படி எல்லாமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் அதில் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது என்ன இம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த ஐஎம்பி ப்ரோக்ராம் வந்து பெருசாக அது ரொம்ப ஈஸியாக போட்டிருந்தால எனக்கு வந்து பர்சனலாக அது வந்து ஒரு கன்வீன்சிங்காக இல்லை. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த 3 இயர்ஸில் நான் கனடாவில் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கேன், பர்சனலாக ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணியிருக்கேன். இந்தியன்ஸ் மட்டுமே கிடையாது, இந்தியன்ஸ் தவிர்த்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தவங்க, அப்புறம் நைஜீரியா, ஸோ இந்த கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். இவங்களை யாருமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி வழியாக வந்தவங்க கிடையாது. ஸோ அதனால வந்து நான் பர்சனலாக மீட் பண்ணாததுனால எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் மேலே பெருசாக ஒரு இம்ப்ரெஷன் இல்லை. பட் நான் மீட் பண்ணாததுனால யாருமே இந்த ப்ரோக்ராமிலேயே வந்திருக்க முடியாது அப்படின்றது கிடையாதுல்ல. ஸோ என்னோடய பர்சனல் இன்ஸ்டிங்டாக அது இருந்தது. பட் நான் வந்து அதுக்கான டேட்டா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கான்க்ரீட்டாக சொல்ல முடியும் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அஸ் யூஷுவல் என்னோடய ஓன் ரிசர்ச் இதை பற்றி நான் இந்த ஐஎம்பி ப்ரோக்ராம் பற்றி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய ஒன்றுக்கு மேலே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்தது. ஸோ அந்த ஷாக்கிங் நியூஸை தான் வந்து இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நான் எப்படி என்னோடய ரிசர்ச் ஆரம்பித்தேன் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே வந்து கவர்மெண்ட்லேருந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பரோ இல்லை ஒரு ரிப்போர்ட்டோ பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் தேடினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஐஎம்பி ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்தியன்ஸ் வந்து அந்த ஐஎம்பி ப்ரோக்ராம் வழியாக இங்கே கனடாவுக்கு வந்து இமிகிரேட் ஆகியிருக்காங்களா அப்படின்றது தெரியணும். ஏன்னா இந்த கனடா பொறுத்தளவுக்கு நிறையா அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, சில கண்ட்ரீஸ்லாம் இந்த ரீஜனில் வருவாங்க, சில கண்ட்ரீஸ் வந்து இந்த ஒர்க்கு வருவாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது இந்த ஐஎம்பி வந்து உண்மையாகவே இந்தியாவுக்கு இருக்கா இல்லையான்றதை தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஐடியா
ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கிற ரிப்போர்ட் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராம் ஒர்க் பெர்மிட்டில் டிசம்பர் அதாவது 2008லேருந்து 2017 வரைக்கும் மேக்ஸிமம் 2017 வரைக்கும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2017 வரைக்கும் என்னென்ன கண்ட்ரி அதாவது டாப் 50 கண்ட்ரீஸோட லிஸ்ட் இது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டாப்பாக என்ன கண்ட்ரி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவிலேருந்து தான் இந்த த்ரூ அவுட் இந்த 2017 பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 54,000 கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கு 2016 பார்த்தீங்கன்னா 46,000 கிட்டே இந்தியாவிலேருந்து இங்கே அந்த ஐஎம்பி ப்ரோக்ராமில் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா இந்த வேர்ல்டில் இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக இந்த ஐஎம்பி ப்ரோக்ராமில் வந்து கனடாக்கு இமிகிரேட் ஆகிறாங்க அப்படின்றது தான் இது சொல்லுது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா உங்களுக்குமே தோணியிருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து அதிகமான பேர் இங்கே வர்றதுனால நமக்கு வந்து இதில் ப்ரைட் சான்சஸ் இருக்குது, நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஐஎம்பி ப்ரோக்ராம் கிடைக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ பேர் கிடச்சிருக்கு அப்படின்ற தாட் தான் வரும். பட் இதுக்கு அடுத்து நான் செக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்த ஷாக்கிங் நியூஸ், அது என்னதுன்னா என்னென்ன வேலைக்கு அதாவது என்னென்ன என்ஓசி அது என்ன கேட்டகரியில் இந்த இந்தியன்ஸ்லாம் வந்து இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத நான் செக் பண்ணேன். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ப்ரோக்ராமில் அதாவது இந்த மூணு இது கேட்டகரி சொல்கிறாங்க, இந்த அக்ரிமெண்ட், அப்புறம் கெனடியன் இன்ட்ரெஸ்ட், அதர் ஐஎம்பி பார்ட்டிசிபென்ட்ஸ்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுபடி பார்த்தீங்கன்னா 2017 மேக்ஸிமம் 321,000 கிட்ட அதாவது 321,000 பேர்கிட்ட 2017 இந்த ஐஎம்பி ப்ரோக்ராமுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிப்போர்ட் காமிச்சோம்னா என்னென்ன கண்ட்ரி, ஸோ அதுலேயும் நம்ம இங்கே செக் பண்ணோம் அப்படின்னா 2017 எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2017 321,743 பேர் இங்கே சொல்லுது. ஸோ இந்த ரிப்போர்ட்டும் அதே தான் சொல்லுது. ஸோ ரிப்போர்ட்டில் வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லை, சேம் நம்பர் தான் சொல்லுது ரெண்டு ரிப்போர்ட்டுமே. ஸோ இந்த மொபிலிட்டி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியில் வந்திருக்காங்க, மூணு கேட்டகரி தான் மொத்தமே இவங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெனடியன் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கேட்டகரி, அப்புறம் அந்த அதர் ஐஎம்பி. ஸோ இதில் இந்த மூணில் மேஜராக எவ்வளோ எந்த கேட்டகரியில் நடந்திருக்குன்னா அந்த கெனடியன் இன்ட்ரெஸ்டில் தான் நடந்திருக்கு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 285,000 பேர் வந்து இந்த வீசாவில் மட்டுமே வந்திருக்காங்க, ஐ மீன் இந்த கெனடியன் இன்ட்ரெஸ்ட் கேட்டகரி வீசாவில் மட்டும் வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்பிளிட் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெனடியன் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ இவங்க வந்து ஒரு 5 கேட்டகரி இருக்குது, அதுக்குள்ளே சப் கேட்டகரி. ஸோ அதில் வந்து இவ்வளோ இந்தந்த கேட்டகரிஸில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த 285,000 தான் எங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இங்கே டிவைட் பண்ணி இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த 170,000 பேர் வந்து இந்த காம்பிட்டிவ்னஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி அந்த பாலிசியில் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக வந்திருக்காங்க இந்த கேட்டகரியில். ஸோ அவங்க யார் அப்படின்னா அது என்ன மாதிரி வேலை இல்லை அது என்ன கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு அடுத்த ஷாக்கிங் நியூஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதையுமே கீழே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த இந்த 170,000 பேரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் இவங்க தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பௌஸ் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து எல்எம்ஐயை வாங்கி ஒர்க் பர்மிட் வருவாங்கள்ல, அவங்களோட ஸ்பௌஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஸ்பௌஸுக்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் தருவாங்கள்ல, அந்த கேட்டகரி தான் இது. இந்த காம்படிட்டிவ்னஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் அதை ஏற்கனவே இங்கே கூகுள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் கிடைச்ச ரிப்போர்ட் தான் இது. ஸோ இந்த இது நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன கேட்டகரிஸில் வந்து அந்த எக்ஸம்ஷன் ஐ மீன் இந்த கெனடியன் இன்ட்ரெஸ்ட் இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த பப்ளிக் பாலிசி காம்படிட்டிவ்னஸ், ஸோ அதை தான் வந்து நம்ம எங்கேயுமே சொல்லியிருக்கோம் பப்ளிக் பாலிசி அண்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன சப் கேட்டகரி இருக்குன்றது தான் ஒரு ரொம்ப இன்டெப்த் டீட்டெயில்டாக அவங்க பாலிசி நம்பரோட இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஜென்ரலி ஸ்பௌஸ் ஆர் காமன்லா பார்ட்னர் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்பௌஸ் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 33,000 பேர் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பௌஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து படிக்க வர்றாங்கள இப்போ ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க அவங்களோட டிபெண்ட் அவங்க ஸ்பௌஸுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஒர்க் பெர்மிட் வாங்கலாம். ஸோ அவங்களுக்கு ஓப்பன் ஒர்க் பெர்மிட் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஐஎம்பி கேட்டகரியில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான், இந்த 113,000 பேர். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் எம்ப்ளாய்மெண்ட். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட் படிப்பாங்கள்ல எம்எஸ்ஓ இல்லை இங்கே கனடியான் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஒர்க் பெர்மிட். ஸோ வந்து அவங்க இப்போ ஒரு 1 இயர் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 1 இயர் வந்து ஓப்பன் ஒர்க் பெர்மிட் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஓப்பன் ஒர்க் பெர்மிட் வந்து அதுவுமே வந்து இன்டர்நேஷ்னல் மொபிலிட்டி ப்ரோக்ராமில் தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பிகெஸ்ட் இங்கே படிக்க வராங்கள்ல அவங்களுக்கு. ஸோ இதில் வந்து அதிகமாக இருக்கிற அந்த போஸ்ட் கிராஜுவேட் வந்து இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான ஓப்பன் ஒர்க் பெர்மிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பௌஸ் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்பௌஸ். அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ்ட் ஒர்க் பெர்மிட் வராங்கள அவங்களோட ஸ்பௌஸுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மெடிக்கல் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு என்னாச்சு, இந்த இதில் நமக்கு அதிகமாக கிடைச்ச இந்த 170,000 வந்து நமக்கு இல்லை அப்படின்றது ஆகிப்போச்சு. அதாவது இங்கே ஜாப் யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு இந்த விசா இல்லை, இந்த கேட்டகரியில் வரல. ஓகே. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 84,000 பேர் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க என்னக்கு சொல்கிறாங்கன்னா ரெசிப்ரோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெசிப்ரோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கனடா வந்து அதில் வந்து நம்ம வரமாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரொஃபஸர் அவங்களுக்கெல்லாம் வருதான். அப்புறம் வந்து இதுதான் இந்த கேட்டகிரியில் நம்ம கிடையாது, ஐ மீன் இங்கே வந்து ஜாப் சர்ச் பண்ணுறவங்க கிடையாது, அவங்கெல்லாம் அந்த எக்ஸம்ஷனில் வருவாங்க. ஸோ அதில் 87,000 பேர் இங்கே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இங்கே ரெசிப்ரோக்கலும் நமக்கு கிடையாது. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த கனடியன் இன்ட்ரெஸ்ட்டில் ரெசிப்ரோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டும் நமக்கு இல்லை. அப்புறம் இந்த சிக்னிஃபிஷியன்ட் பெனிஃபிட்னு பார்த்தோம் அப்படி. அதுக்கடுத்து இப்போ நம்ம இது பார்த்தாச்சு, இந்த இது பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. அப்புறம் வந்து இந்த 24,000 சிக்னிஃபிஷியன்ட் பெனிஃபிட் யாருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த இன்ட்ரா கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, இந்த இந்தியாவில் இருக்கோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எல்எம்ஐ கிடையாது, அவங்க எல்எம்ஐ எக்ஸம்ஷன் தான். ஸோ அவங்களுமே வந்து இந்த ஐஎம்பிக்குள்ளே தான் வராங்க. ஸோ இது அவங்களுக்கானது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வருது. அப்போ எதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆஃபருக்கு வந்து எல்எம்ஐயே தேவையில்லை, அவங்க எம்ப்ளாயர் போர்ட்டலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு அது என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வரேன் இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம கனடியன் இன்ட்ரெஸ்டில் எதுவும் இல்லைன்னு ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அக்ரிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த அக்ரிமெண்ட்ஸ் தான் வந்து கனடா இன்டர்நேஷ்னல் அப்புறம் இந்த கேட்டகரிகளில் வர்றவங்களுக்கு தான் அது. ஸோ இங்கே இந்த கனடா இன்டர்நேஷ்னல் அந்த இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல இப்போ கனடா, அமெரிக்கா, அப்புறம் மெக்சிகோ, ஸோ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் வச்சு அவங்க வந்து எல்எம்ஐ இல்லாமல் வந்து இங்கே வேலை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து அதுக்கான ஆஃபர் தான் இந்த எம்ப்ளாயர் போர்ட்டல் வழியாக சென்ட் பண்ணி இந்த ட்ரேடுக்குள்ளே இருக்க கண்ட்ரிஸ் இருக்க எம்ப்ளாயீஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு தான் அந்த கேசஸ். ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் எனக்கு பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலையோ இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேருந்தோ ஜாப் தேடுறவங்களுக்கு இந்த ஐஎம்பி ப்ரோக்ராம் வந்து பெருசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸே நிறையா ரோல் அவுட் ஆகிடுது. ஸோ அப்படிப்படி பார்க்கும்போது இது வந்து ஜாப் சீக்கருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோதாங்க இந்த ரிப்போர்ட்டுன்றது, இவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நான் இந்த அஃபிஷியல் ரிப்போர்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து டீமோட்டிவேட்டடாக நினைக்க வேண்டாம், ஏன்னா அதில் டேட்டா என்ன சொல்லுதோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ உங்களோட சந்தோஷத்துக்காக இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் அதாவது ஒரு ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் அந்த டேட்டாவை வச்சு என்ன இருக்கிறோ அதை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஐஎம்பியை பற்றி எனக்கு தெரிஞ்சு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ, பட் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம பண்ணதெல்லாம் வச்சுட்டு எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற வந்து ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்து வந்து
இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ், பாய்.